ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப க்ரீமியான ஒரு சிறுதானியம் பால் பாயசம் பார்க்க போகிறோம். குதிரவாளியில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம், இன்னைக்கு நம்ம பால் பாயசம் பார்க்க போகிறோம். வாங்க சட்டுன்னு பாயசத்துக்குள்ளே போயிடலாம். முதல்லயே நம்ம கால் கப் அளவுக்கு குதிரவாளியை நம்ம ஒரு மணி நேரம், குறைஞ்சது ஒரு மணி நேரம், நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ சிறுதானியம் எடுத்திருக்கோமோ அதில் மூணு மடங்கு, அதாவது நான் கால் கப் சிறுதானியம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் பாலை நம்ம கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிறுதானியம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சிறுதானியத்தை இந்த பாலில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதே இல்லை இந்த பாயசத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சிறுதானியம் போட்டதுக்கப்புறம் பாயாசம் கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஃப்ளேமை கம்மியாக வச்சு வேக விடலாம். வா, சூப்பராக வெந்திருக்கு இல்லையா? சிறுதானியம் எப்போவுமே சின்ன சின்னதாக மொட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் அது வெந்ததுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூ பூத்த மாதிரி லைட்டாக மலர்ந்த மாதிரி அழகாக வெடித்து வெந்திருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாமா இப்போ கொஞ்சம் நல்லா? பாயசம் தானே, நல்லா மசிஞ்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது வேகலைன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சாலே அந்த சூட்லேயும் இன்னும் நல்லா வெந்துடும். இதை அப்படியே நான் மூடி வச்சுட்டு இங்கே வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். இதுக்கு பதம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கரைஞ்சால் போதும். தூசி துரும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணும்போது அது அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இந்த வெள்ளத்தண்ணியை நம்ம வேக வச்சு வச்சுருக்கூடிய குதிரவாளி அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக வெள்ளத்தை சின்ன சின்னதாக துருவி இந்த வேக வச்ச குதிரவாளியில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்து கலருனிங்கன்னா இந்த சூட்லேயே அது நல்லா உருகி நல்லா அழகாக பாயாசம் ரெடி ஆகிடும். கொதிக்கிற பாலில் போட்டுறாதீங்க, பால் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க பாயாசம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலை தனியாக காய்ச்சி இதில் சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி ஆல்ரெடி காய்ச்சின பால் இருந்ததுன்னா இதில் சேர்த்து உங்களுக்கு தேவைப்படுற பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரியும் சேர்த்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது பேசுகிற டைமில் டேஸ்ட் பண்ணுற டைம். இது பாயசமா பால்கோவாவா இல்லை அல்வாவானே தெரியல, சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுற டைம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். குதிரவாளி பால் பாயசம் ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். Thanks for watching.